கண்ணேஷ் கேமரா சிஸ்டம் போட்டு வெயிட்ல உட்கார்ந்து பாதி பார்த்துட்டு இருக்கான் டிவில உட்கார்ந்து எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறோம் எப்படி ஒரு பக்கம் உட்காந்து டிவியில பாக்குறாரோ அது மாதிரி சுவாமி பார்த்துட்டு இருக்கானா எவனா திருடுறவன் கூட என்ன பண்ணா தெரியுமோ தான் செய்யறது தவறுன்னு எனக்கு தெரியுது அதனால மிகுந்த கோபம்
கிருஷ்ணன் தெரியாதான் சுக்ரீவ கேட்டு ராமானுஜ பிரத்தா ராமனுடைய தம்பி லட்சுமி வந்திருக்கேன்னு யாருக்கும் புரியல ஆனா சுக்ரீவனுக்கு புரிஞ்சுட்டு தாரகி புரிஞ்சது தார ரமா புத்திமானா பார்க்க முடியும் என்ன அர்த்தமா தெரியுமோ அண்ணாவான ராவன் அண்ணாவான வாலியை வதம் பண்ணினா தம்பியான லட்சுமி வந்திருக்கேன் அப்படி அர்த்தம் தம்பியான சுக்ரீவா நீ வத வேண்டாம்னா ஒழுங்கா அமானுஜ பிராப்தா இதை கேட்ட உடனே லக்ஷ்மன் மிகுந்த கோபத்தோட வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அது மட்டும் இல்ல இன்னொரு வழி பார்த்து சொன்னானா லக்ஷ்மன் அண்ணாவான பாலி எங்க அனுப்பிச்சோமோ அந்த வழி ஒண்ணு மூடெல்லாம் தந்த பேருக்கு ஓப்பினாரு உனக்கணும் இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டது இங்க யாரே நீ என்ன போய் பாக்குறியா லக்ஷ்மண் எங்க இவன் போல பயந்துட்டான் ஏன் தாரை அனுப்பிச்சாலும் தெரியுமோ யார் பெண்கள் இடத்துல கோபத்தை கிளம்பிக்க மாட்டா அதனால அவர் நீ கோபத்தை போய் சமாதானம் பண்ணி பிறகு நான் வரேன் சொல்லி முதல்ல தாரை அனுப்புறான் நகி ஸ்திரீஷு மகாத்மான கொஞ்சம் துர்வந்தி தாருணம் இங்கிருந்து நேரம் தாரை போறாள் தாரை வந்து பார்த்துட்டான் லட்சுமி அதனால தெரியும் தாரையை பார்க்க வேணாலும் இப்படி வராளா தாரை அப்படின்னு சொல்லி வேண்டாம் லட்சுமி அந்த பக்கம் திரும்பினா அவனுக்கு முன்னாடி போய் நின்னா தாரே மறுபடியும் எப்படி திரும்பினான் எப்படி திரும்பினாலும் சுத்தி சுத்தி வந்தாரா லட்சுமி பார்த்தா தொலை போடப்படும் அந்த ஸ்திரீயுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க வேணாம்னு தக்கம் தொலையை தள்ளு போட்டான் அப்படி எப்படிய பார்க்க முடியும் தாரே பேசாமல் கை கூப்பிடி உங்களுக்கு நமஸ்காரம் ஒரு விஷயம் ஒரு இடத்து சொல்றேன் கேளுங்க நீங்க ஜிதேந்திரன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்றேன் தாரே அப்போ வாழ்க்கையில் ரெண்டு சப்ஜெக்டை முக்கியமாக பாஸ் பண்ணியே ஆகணும் ரெண்டு சப்ஜெக்டில் ஏதாவது ஃபைனானா கூட அவங்க தான் வாழ்க்கை தோந்துக்கணும் என்ன சப்ஜெக்ட் தெரியுமா ஒன்று காமம் மற்றொன்று கோபம் காம ஏற்றமா காமம்னாலே ஆசை இருக்கும் எந்த பொருள் மேலே ஒரு ஆசை இருந்தாலும் அந்த பொருள் நமக்கு கிடைக்கலன்னா அதுவே தெரிஞ்சு கோபமாக பரிணமிக்கிறது தாரை சொல்கிறால் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த ரெண்டு சப்ஜெக்டில் எழுதியாகணும் ஒன்று காமம் மற்றொன்று கோபம் அந்த காமங்கிற முதல் சப்ஜெக்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டீங்க ஃபஸ்ட் கிரேட் ஃபஸ்ட் கிளாஸ் ஏன் இல்லாட்டா இப்படி உரிமலையை விட்டு 14 ஆண்டு காலம் தனியாக காட்டு வருவேலா எப்போ வந்திருக்கேனோ அதுலேருந்தே முதல் சப்ஜெக்ட்டு பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டாவது சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேலே ஏன்னா அது கோபம் எப்படி இருந்தாலும் நீங்க அப்புறம் எழுதிதான் கோபம் மூலம் மனுஜேந்திர புத்திர கஸ்தேன சந்திஷ்ட திவான் நிதேஷே கஷ்டுர்க்க விருட்சம் மனமாபதந்தம் தாவாக்தி மாசீதி நிர்விசங்கர் ந காமதந்திரோ தவ புத்திரஸ்தி தும் வையதா வசம் பிரபன்னஹ நதேஷ காலோ ஹி ந சர்த்த தர்மௌ அபேக்ஷதே காமரதிர் மனுஷ்ய அவரோ குரங்கு நிச்சிருக்கோம் வானரை பத்திரி நிச்சிருக்கோம் இப்படி எப்பேற்பட்ட உயர்ந்ததான தர்மம்லாம் சொல்ல வாழ்வோம் தாரி நேற்று ஒரே வார்த்தையில பதிவிருந்தா தர்மத்தை சொன்னாரே உண்மையான வாழியை நீ வசம் பண்றதா இருந்ததுன்னா என்ன அடிக்கணுங்கிற இதயத்தை மேலே அம்பு போட்டாதான் வாலி வசம் வாங்குகிறான் அவனுக்கே தூக்கு வாரி கொடுத்து ஒரிஜினல் வாலி இங்கேயும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க நமக்கு நிறபானே வஸ்தமானே கபிந்தே என் ஹிரதயமான குகையில அந்த வாலி ஒழிஞ்சிருக்கா முடிஞ்சா அவனால அடிச்சு பாருங்கனாலே எப்பேற்பட்ட அது பதிவிரதா தர்மம் அதை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கலாம் நேற்று அது மாதிரி எல்லா தர்மமும் தெரியுமான் தாரைக்கு அதனால அந்த கோபம் ஒரு இடத்துல இருந்ததே ஆனால் அவனுக்கு ஜெயம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா எல்லா தர்மமும் தெரிந்தவர்கள் தானே தாங்கள் அதிலும் தவிர எங்க ராஜா சுக்ரீவனை பத்தி தெரியாத அவங்களுக்கு நாங்கெல்லாம் சாதாரண வானரங்கள் தானே அதனால சௌக்கியத்தை அடைஞ்சோமே ஆனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தாங்கன்னு அவசியம் இல்லை மகரிஷனுக்கு ஆன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமே மகரிஷ
அலைய கூடாது. சீதையை தேடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துருக்கு என்று சொல்ல, அங்கிருந்து சுக்ரீவன் நேர லக்ஷ்மணன் வந்து பார்த்து அடங்கி லக்ஷ்மணன் சுக்ரீவன் எல்லாரும் நேர ராமனுடைய சன்னிதானத்துக்கு வந்தார். அவர்கள் ரெண்டு பேரும் போட்டுள்ள ஒப்பந்தப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணினாலும் நேற்று அக்னி சாட்சியாக துஷ்டனால் வாலி நிச்சயமா தவறு செய்திருப்பான, ஆனால் அவன் தவறு செய்திருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம்லாம் நான் திரப்பிட்டேன். அதனால் அவன் மதம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்தான், அதனால் வாலியை வதம் பண்ண போகிறேன். உனக்கு சுக்ரீவருக்கு உனக்கு கிருஷ்ணா ராஜ்யத்தை முடிவு சொல்கிறேன்னா இவன் சொன்னால் நான் தெரிஞ்சுக்காப்பேன். சுக்ரீவன் என்ன சொன்னான், சீதை எங்கு இருந்தாலும் அவளை தேடி வளர்த்து ஒப்படைக்க வேண்டியதே என்னுடைய பொருள் என்று சுக்ரீவன் அதை ஒப்பந்தம் பண்ணிட்டு வாலியே சொன்னான். மைதிலி மகம் ஏகான்னா ராமான் கூப்பிட்டான் நேற்றுதான், உனக்கு சீதையின் பொறுத்து தானே என்னை வீணா போய் இடத்துல விதவை தெரிஞ்சு என்னை வதம் பண்ணேன். உனக்கு சீதை தான் வேணும்னு சொல்லியிருந்தே, ஏன்னா எங்க சீதை என்ன ஒரே நொடியில சீதையை நான் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொண்டு விட்டுருப்பேன். என்னுடைய கோடிக்கணக்கான வானரங்கள் வந்து நிற்கிறது, அப்படி திறந்து காமிக்கிறான் தர்மனை ஸ்கிரீன் எடுத்து காமிச்ச அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வானரங்கள் அப்படியே நீ கை கொண்டு நிற்கிறது. ராஜா சுக்ரீவன் என்ன உத்தரவிட போறான், இந்த பார்த்தெல்லாம் என்னுடைய சைன்யத்தை எல்லாம் சித்தமா என்று சொல்லி இந்த வானரங்கள் எல்லாம் நான்கு திசைகள்லையும் அனுப்புறான். எல்லாருக்கும் டைம் கொடுத்துட்டான், இன்னும் ஒரு மாசம் டைம் தானே, ஒரு மாசத்துக்குள்ள சீதை எங்க இருக்கான்னு தேடி வந்து இடத்த சொல்லணும். அந்த டயத்துக்குள்ள நீங்க வரலன்னா ரெண்டாவது மாசம் முதல் நாள் காட்டால டிபினிட்டி சக்தி ஆயிக்கிறவங்க எல்லா வானரங்களும் நான்கு திசைகளும் அப்படியே பிரிஞ்சு போறான். அதுல தெற்கு திசைகளே சில வானரங்கள்லாம் புறப்படுத்தி அந்த தெற்கு திசைகள்ல போன வானரங்களுக்கெல்லாம் எட்டு ஜாம்பமா முக்கியமா சில சில வானரங்களுடைய பெயரை மட்டும் சொல்றாரு. இங்கே கஜோ கவாட்சோகமய சரகோ கந்தமாதன மைந்தஸ்தத்விதஸ்தைவ சுஷேனோ ஜாம்பவாம் ஸ்ததா. கஜன்னு ஒரு வானரம், கவாட்சன் கவயன் சரபன் கந்தமாதனன் இப்படி நிறைய வானரங்கள் தெற்கு திசை நோக்கி பிறக்கும். ஜாம்பவான் ஆஞ்சநேய சுவாமியும் இந்த தெற்கு திசையை நோக்கி போகக்கூடிய வாரணங்களுக்குள்ள ஒருவராக அவரும் கிளம்பி போவார். அந்த சமயம்தான் பிரபு ராமன் இப்பேற்பட்ட ஒரு பெரிய சைன்யத்தை யாருக்கு சீதையை பார்க்கக்கூடியதான கண்டுவரக்கூடிய திறமை இருக்குன்னு தெரிஞ்சு ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் இந்த திறமையு தன்னுடைய அடையாளமான ராம நாம அடையாளம் இருக்கிற முகத்து ஆஞ்சநேய சுவாமி சில பேரை பார்த்தா நிச்சயமா இவன் தான் காரியத்தை சாதிக்கக்கூடியவன் தெரியும். அவன் பேச மாட்டான், இப்போ காரியத்தை சாதிக்கிறவன் போது பேச மாட்டான். வெத்த பேசலாம் எனக்கு தெரியுமா உங்களுக்கு கவலையே விட வேணாம். தனியா கைஷ வந்து கேமரா இல்லாதமா போட்டு சாத்து நாலு சாத்து சாப்பிட கேட்கும் அங்கீஸ்வரம் இடத்துல கொடுக்குறாள். அதெல்லாம் தான் ஆச்சரியம். இந்த தெற்கு திசையில் இருந்த வாகனங்கள்லாம் அப்படியே நேரம் வந்து சமுத்திரக்கரை கிட்ட வந்தாச்சு. ஸ்வயம்பிரபா விலம்னு ஒரு ரதம் அங்கே வந்தால் அந்த சமயம் ஜடாயுனுடைய ரவையின் சம்பாத்தியின்னு பேர். அந்த பறவை இந்த வானரங்கள்லாம் எங்கே இருக்கோ அதில் மேலே பறந்துட்டு வரா. இந்த வானரங்கள்லாம் பேசிட்டு இருக்க ஒன்றுக்குள்ள ஒன்றா என்ன இவ்வளோ தூரம் தேடி வந்தாச்சு. ஆனால் பிரபு ராமன் சொன்ன அடையாளப்படி இந்த சீதையை காட்டினா என்ன செய்யலாம்னா அப்படி சொன்னால் முயற்சியா தேடி பார்த்து வேற எங்கேயாவது உயிரிழக்க திரும்பி அங்க போகணும். இந்த ராமனை பத்தி பேசிட்டு இருக்கவே மேல பறந்து போன சம்பாதி
பத்தி கீழே வந்தார். ராமனை பத்தி பேசுறதுல நீங்க எல்லாம் யார்? நாங்கெல்லாம் சுக்ரீவனுடைய மந்திரிகள், சுக்ரீவனுடைய ஆக்கியப்படி சீதையை தேடிட்டு வரேன்னே. அந்த சமயம் இந்த சப்பாத்தி மேலே பறந்து மறுபடியும் கீழே இறங்கி அவங்களுக்குலாம் விஷயம் சொல்றேன். இங்க உள்ளதான இந்த சமுத்திரத்தை தாண்டி 1000 மைல் உள்ளதான அந்த கடலை தாண்டி அக்கறைக்கு போனா லங்கா நகரத்துக்கு சீதை இருக்கா. ராமனால பாதுகாக்கப்பட்டு சீதை லங்கா நகரத்துல இருக்கா. அதனால நீங்க லங்கா நகர போனா நிச்சயமா சீதை வர வரலாங்கிறது தெரிவிச்சுட்டு ராமகாரத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியும் சம்பாதிச்சிருக்கேன். இந்த பறவைகளுக்கெல்லாம் வெகு தூரத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தை பார்க்கக்கூடியதான சக்தி பறவைகளுக்கு. வைத்திய சாஸ்திரத்திலேயே மலமூத்திரத்தை யாரு கட்டுப்படுத்துறானோ அடக்கிறானோ அவனுடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய மணிக்கணக்கில் அப்படியே போகாம திருப்பாம அதனுடைய விளைவு என்னன்னா கண் பார்வை போய் முதல்ல பாதிக்கும். ஆனா இந்த பட்சிகளுக்கு இந்த கட்டுப்பாடே கிடையாது. கீழே மினிஸ்டர் போனா கூட மேல போயிட்டு இருக்கிற பறவை ஏதாவது யோசனை பண்ணுறோம். அதனால அதுகளுக்கெல்லாம் பார்வை ஜாஸ்தி கழிவு கொண்டதா அந்த இனத்தை சேர்ந்த சம்பாதிக்கிறதுனால இத்தனை மூணும் கல்லையும் இருக்கக்கூடியதான விஷயம் இந்த சம்பாதிக்க தெரியுது. அதை தகவலை சொல்லிட்டு சம்பாதி இந்த வானங்கள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு சரி சீர்ந்த லங்கா நகரத்தில் இருக்காள். நம்ம போனால் சீத்தியை மீட்டு வரலாம். ஆனால் இந்த 1000 மைல் உள்ளதான கடலை தாண்டி போகணுமே யாரெல்லாம் போகிறது அகல்யோத்தான கராமசரன் பரதாசி
சின்ன வயசுலேயே எல்லா கிரேடும் வாங்கிடலாம், சர்டிஃபிகேட்லாம். ஹனுமான் அனுப்புறம் இல்லைன்னா 70 வயசு
ஒரு அடி அடிச்சாலும் பத்து நாளைக்கு வலிக்கணும். ஆனா பாம்பு வந்து அவன் வீட்டுல ரேச கட்ட வச்சு அப்படின்னா பாம்பு கத்துச்சுன்னா பரமபதம் போயிடும். ஆனா அலரும் அப்படியே சார் சார் பாம்பு வந்து சார் வெளில அறந்த ஜென்ஸ் இருந்தா போறேன் என்ன ரேடியா நான் இருக்கேன். ஆனா தைரியம் இல்லை, புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் பீதியும். புத்தியும் இருக்கும், பலமும் இருக்கும், தைரியமும் இருக்கும். ஆனா இப்போதான் ஒரே பயனாமல் இருக்கும் சார். அது தூங்கும்போது ராஜா வந்து அப்படியே கழுத்து நெல்லாம இருக்கும் சார். அவங்க அவங்கள்ட்ட கேட்டா நமக்கே பயமா இருக்கும், தூக்கம் வராதால. அது மாதிரி எப்போது இருப்பான், அது அம்மாவுடைய அருள் குறைவா. அவங்க யாதியே இருக்கானா ஆஞ்சநேய சுவாமி அருள் இருந்தா தீர்க்க ஆயுசு ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வேத முழுக்கள் என்ன பிரார்த்திக்கிறது, வாழ்வு நாள் முழுவதும் நீண்ட ஆயுசு மட்டும் இருந்தா போறாது, அவன் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னா வேதம் சொல்லி பிரார்த்திக்கிறது. பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷ வித்யஜத்ராஹ ஸ்திரைரங்கை சுஷ்டலாகும் சஸ்தனோபி எல்லாம் வேதம் தான். வாழ்வு நாள் முழுவதும் என் காதுக்கு கேட்கக்கூடிய சக்தியை கொடு. நான் மங்களமான பகவ சரித்திரத்தை தொடர்ந்து கேட்டுருக்கணும். வாழ்வு நாள் முழுவதும் என் பார்வை சக்தியை கொடுக்கணும். தினமும் பெருமாளுக்கு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி கண்களோட பார்க்கணும். அச்சுமா இருக்கணும் எதை செய்யணும் சுவாமி, எல்லாம் கண்களோட பார்க்கணும். புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும். வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தா கிடைக்குமா? சில டிவியில் டிலே டிலே பண்ணுறா. ஆனால் இங்கே வந்து பார்த்து அனுபவம் பண்ணால் அந்த அனுபவம் கிடைக்காது. அதனால ஆலயம் பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். சில பேர் போடும்போதே என்ன கண்ணாடி போடணுங்கிறா வரணும், டாக்டர் போடுறோம். இதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி அருள் இருக்கணும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் கண் பார்வை அவளுக்கு குறையே வராது. அதுக்கு இந்த சோதனைகள்லாம் பாலனை பண்ணி டாக்டர்கள்லாம் கைவிட்டு ரெண்டுமே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிட்டார். அந்த திருராஜனுக்கு சுஜித் பூத்தான்னு சொல்லி மூன்று முறை ஆச்சரணங்கள்லாம் பண்ணி அந்த நியமப்படி ஆச்சரியம் பாராயணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாராயணம் பண்ணி சூரிய நமஸ்கார பிரசனம் இருக்கு வேதத்தில். அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணி அது மாதிரி தொடர்ந்து இருபத்தோரு ஞாயிற்றுக்கிழமை நமஸ்காரம் பண்ணியிருக்கா. கண் தெரியாத இந்த கண் அப்படி தெரிய ஆரம்பிச்சதும் டாக்டர்கள்லாம் ஆச்சரியம். நம்ம கையில் என்ன இருக்கு சுவாமி, நிர்பயத்தும் அரோகதா யாதி இல்லாமல் இருக்கணும்னா ஆஞ்சநேய சுவாமி அருள். அஜாக்கியம் அஜாக்கியம்னா நல்ல சுறுசுறுப்பு உட்காண்டே இருக்கும் சார். குழந்தைய பார்த்தாலும் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்படி வருவான்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சுறுசுறுப்பா சுருட்டிப்பா இருப்போம், நிச்சயமா பெரிய எடுத்துக்கிறோம். சில குழந்தை கவலைப்படணும்னா நெல் பொறி அப்படியே தூய் விட்டோன்னா நம்ம வேலை ஜாஸ்தியா இருந்ததுன்னு அந்த பொறியை வீட்டுக்குள்ளா தூய் விட்டு பேசாலும் சமையல் பண்ண ஆரம்பிச்சுதான். இந்த குழந்தை அப்படியே நாங்க நடந்து போய் ஒவ்வொரு பொறியா தெரிஞ்சு உட்காந்து என்ன அப்படின் அதான் பண்ணிட்டு இருக்க கவலைப்படணும். இந்த சமத்தையும் சின்ன குழந்தையே தெரியும் சுறுசுறுப்பு. நாம் எடுக்கக்கூடியதான முயற்சியில வெற்றி வரணும்னு சொன்னா அதுக்கு ஆஞ்சநேயர் நிறைய முயற்சி இருக்கிற எல்லாமே. குழந்தை எல்லாம் நல்லா படிக்கிறார். என்னை காட்டிலும் பண்ணாத ஒரு சத்தம் இருக்கு, படிப்பு இல்லை. ஆனா அந்த படிப்புக்குள்ளதான பலன் கிடைக்கணுமோ இல்லையோ? சாத்திரக்குமரன் படிச்சிருக்கான், இவ்வளவு டெக்ஸ்டைல் ஷாப்ல வியாபாரம் பண்ணிருக்கான் கவர்மெண்ட். ஏன் அதுக்கு தகுந்த வேலை ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் இருந்தாலே அஜாக்கியம் வாக்படுத்தம் இது அத்தனை இருந்தாலுமே நல்ல பேச்சுத்திறன் இருந்தால்தான் அவருக்கு நல்ல ஒரு போஸ்டும் பதவியும் கிடையாது. அது ஆஞ்சநேய சுவாமியுடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும். பேச்சுத்திறமை இருந்தால்தான் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இது அத்தனையும் எப்படி கிடைக்கும்னா ஹனும சரணாதவே. இது ஆஞ்சநேய சுவாமியை மனதால ஸ்மரிச்சாலே கிடைக்கும். அந்த ஆஞ்சநேய சுவாமிய எல்லா கீர்த்தியும் அப்படின்ற எல்லாம் அந்த அசுந்தர காலத்தில் அதனால ஒரு பெருமை. பின்னாடி ஆஞ்சநேய சுவாமியுடைய வாக்குனாலேயே ராமனுடைய சரித்திரத்தை சொல்லப்போறோம். அந்த ராமன் சரித்திரத்தை சீதை கேட்கிறான். எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய கிரந்தம் அது. அதனாலதான் சுந்தரகாண்டத்துக்கு அவருக்கு பெருமை. சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் பலன் சொல்லும்பொழுது நாம மனதுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாமே பூர்த்தி ஆகுமா சுந்தரகாண்ட பாராட்டத்தினாலே சுந்தரகாண்டத்தை கேட்கிறோம். எத்தி சங்கல்பிதம் கீர்த்தம். அந்த ஆஞ்சநேய சுவாமிங்கிருந்து புறப்படுறார். புறப்படும் பொழுது எந்த இடத்துக்கு போனாலும் தெய்வத்துடைய அருள் இல்லாமல் தெய்வ பலம் இல்லாமல் போக முடியாது. அந்த காரியம் நமக்கு வெற்றியை கொடுக்காது. அதனாலே ஆஞ்சநேய சுவாமி புறப்படுறதுக்கு முன்னாடி சுவாமி தரிசனங்கள்லாம் செய்து கொண்டு புண்ணிய பலத்தெல்லாம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொண்டு செல்றார். சசூரியாய மகேஸ்வரம்
தன் ஆச்சாரியனான சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாள். இன்னைக்கு சொன்ன அம்மா அப்பா ஆச்சாரி இந்த மூன்று பேருடைய ஒரு பிளெஸிங்ஸ் ஆசி இல்லைன்னு சொன்னா தெய்வமும் நம்ம கைவிட்டு அவளை போல குழுக்குள் வேண்டுவா அப்படியே கிட்டவா அம்மாவையோ அப்பாவையோ கொண்டு ஓட்டேஜ் நம்மளை கொண்டு சேர்த்துட்டு இங்க டெய்லி வந்து எழுதி விசாக்கு அத்தனை பண்ணா சரியா பண்ணணும். உடனே போக சுவாமி ஏற்றுக்க மாட்டான், செலவு தான் மிச்சம். எந்த ஆஞ்சநேய சுவாமியை நாங்கள் தெய்வம்னு வழிபடுறோமோ அந்த ஆஞ்சநேய சுவாமியை புறப்படுறதுக்கு முன்னாடி தன் ஆச்சாரியனான சூரியனுக்கு நமஸ்காரம், தன் அப்பாவான வாயுதேவருக்கு நமஸ்காரம், பொதுவாக பூதங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் என்று தெய்வ பலத்தோட புறப்படுவார் ஆஞ்சநேய சுவாமி. அங்கிருந்து ஆஞ்சநேய சுவாமி புறப்பட்டு மேல ஆகாய மார்க்கமாக புறப்பட்டார். மேல போன ஆஞ்சநேய சுவாமி கீழே குனிஞ்சு பார்க்கிறார், தன்னோட அந்த லாபங்கள்லாம் ஒருத்தர் பார்த்து மேம்பார். புதுசாக பயிற்று போகிறார், பார்க்கலாம் மேலே ஏறினோட அப்படியே அப்படியே சின்ன வழியாக செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமி மேலே போனவுடனே இந்த நம்மளோட கூட வந்த வானரங்கள்லாம் பார்ப்போம், இந்த வந்த வானரங்கள்லாம் அதில் என்ன பண்ணியிருந்தா எல்லாம் கஞ்சில விட்டு அழுதுதார். சுவாமி பார்த்தார், ஆஞ்சநேய சுவாமி நல்லா கஞ்சலத்தோடு நம்ம வழி எடுப்பாளே, அதனால நம்ம நல்ல வெற்றியோட கூட வந்த அன்னைக்கு சொன்ன கஞ்சலத்தோட வழி எடுப்பினா சார் வெற்றியோட வர முடியாது. அதனால இவர் அழற குழந்தையில அழாதன்னு திருப்பியும் மேலே மேலே பொங்கி பொங்கி வருவாரு. அழாதே அழாதன்னு மேலே மேலே வந்து போய் செகண்ட் ஷோ
எப்பலாம் திருட்டு பயமா இருக்கு நீங்க இப்ப போறீங்களா வீட்ல மூடிட்டே இல்லன்னா மூடிட்டேன்னா மறுபடியும் பார்க்கணும் முதல்ல கேட்டா பாருங்க அவன் கேட்டா எங்கடா போறேன்னா இல்ல புட்டதை போய் பார்த்துட்டு வந்தேன்னா பார்த்தேன் அந்த பூட்ட நாளாங்கி போட்டு குட்டினா போடாம குட்டினான்னு தெரியல மறுபடியும் பார்க்க போறேன் சம்சயா டாக்டர் அடியே சாமி சொன்னா நான் ஏதோ சந்தேகத்துக்காக திரும்பி வரேன்னு நினைக்காதீங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் தெரியுமா மீண்டும் லங்காநகர வந்து அரைக்குதான் மகா பராக்கிரம் வாய்ந்தவர் அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ஆனா
இவளுக்கு அடி கொடுத்து பழக்கம் இருக்கு தவிர அடி வாங்கி பழக்கம் இல்லைன்னு தெரியும். அதனால அடின்னு ஒண்ணு அது கொடுத்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு காட்டணும்னா அவளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பேசாம பெற்றேன்னு நம்ம பலம் இல்லாதவன் ஆயிடும். சரி, இவளை அடிக்கலாம்னாலும் இவ்வளோ பெண் நான் பிரம்மச்சாரி மற்ற எந்த அமைவங்களும் தொடங்க முடியாது, என்ன பண்ணலாம்னு பார்த்தா சுவாமி, சரி அந்த பெண்ணை குட்டலாம் கையில் தூக்கிட்டு போறாள். Thank you.
ज्योत्नाभिधानं महदुद्गमन्तं ददर्श धीमान्दिभानुमन्तं गोष्ठे पुरुषं मत्तमिव भ्रमन्तम्। சின்ன பென்ஸ் பண்ணிட்டு தான் பார்த்துருப்பேன். அப்படியே கரெக்டாக எந்த கரெக்டாக அப்படியே போச்சு.
சிரமப்பட்டதா பெஞ்சில அதுக்கே ஒரு பாய் போட்டு வச்சிருந்தான் ஏன்னா அது விழுந்துடும் சார் ஐக்கா போட்டு சயானம் சாருரூபி இதெல்லாம் பார்த்தவொடனே ஆஞ்சநேய சுவாமி திடீர்னு ஒரு முடிவு பண்ணிட்டாராம் ஓஹோ சித்தியை பார்த்தது இல்லையே இந்த லட்சணங்கள்லாம் பார்த்தவொடனே நிச்சயமா இந்த சீதை தான் தீர்மானம் பண்ணி சீதை கிடைச்சுட்டாலும் சந்தோஷம் வந்ததான் அப்ப என்ன பண்ணாலும் தெரியுமோ சாதாரணமா ஒரு குரங்குக்கெல்லாம் சந்தோஷம் வந்தா என்ன பண்ணுவாரோ அது ஆஞ்சநேய சுவாமி பண்ணாராம் ரெண்டு கையினால சோழ் அப்படியே சோழலை தட்டி கொடுத்துட்டாலாம் அப்போடையாம சுஜுங்க குச்சம் தன் வாழை தானே எடுத்து முத்தம் கொடுத்துருந்தாலாம் நடந்த கொஞ்சம் பாடினாலாம் இந்த மரத்துலேருந்து அங்க தாவினால் அங்கே இங்க தாவினால் இந்த ஸ்தூலேருந்து என்ன ஒரு விதரசீன் சுவாமி பிரகிருதி கபையினால் ஒரு குரங்குக்கு எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாங்க குரங்குகள் நம்ம பசங்களை கல்யாணத்துக்கு போனாம அந்த வேலையும் பாயசம் சாப்பிட்டு சொன்னா இருந்தாங்கல்ல இப்போ கிராமத்தை கல்யாணம் போனாங்க கிராமத்து வீடு அப்படியே திண்ணல் அப்படியே நடந்துட்டே பாடிட்டே போனோம் மேலே கூற கிடையாது கீழே இடிஞ்சிருக்க திண்ணனே இந்த ஒண்ணுமில்லாத அந்த கடமை சாப்பாட்டுக்கு யாரும் வாங்கி பாடுற மாதிரி பாட ஒரு தப்பா இருக்கும் யாரும் வாங்கறதுக்கு வாங்கறது ஒன்றுமே ஒண்ணுமில்லை சிம்பிள் இந்த வீணா போன வடைக்கும் பாயசத்துக்கு சந்தோஷம் சொன்னேன் சீதை கிடைச்சிட்டான உடனே ஆனந்தமாக இந்த ஆஞ்சநேயர் அப்புறம் பார்த்தா ஓஹோ நாம அவதான் முடிவு எடுத்துட்டோம் ஆர்வத்தில் நாம் நிச்சயமாக இந்த சீதையாக இருக்க முடியும் எப்படி சீதையாக இருக்க முடியும் இவரை பார்க்கும்பொழுது அலங்காரங்கள்லாம் செய்து கொண்டிருக்காங்கன்னு தெரிகிறது நன்கு அயர்ந்து தூங்குறார் யாருக்கு தூக்க வரும் கவலை இல்லாதவர்களுக்கு தான் தூக்கம் ராமனுடைய மனைவி உத்தமியான சீதைக்கு ராமனை விட்டு பிரிஞ்ச துக்கத்தினாலும் நிச்சயமாக கவலையால் தூங்க மாட்டார் பரபுருஷன் ராமனுடைய சமீபத்தை படுத்திருக்கா நிச்சயமா இதெல்லாம் பார்க்கும் போது சீதை இல்லை என்னை தினம் ராமனை விட்டு பிரிஞ்சாலும் நீ வந்து அலங்காரங்கள் செய்து கொள்ள மாட்டால் நிச்சயமா இது சீதை இல்லை அப்படின்னு அதுவும் தவிர சாதாரணமா தோங்கல நபோக்கும் நாப்பியலம் கத்தும் நம்ம பாட்டில் எப்படி பாட்டு பாட்டில் அதெல்லாம் இறங்கியிருக்கான்னு தெரியும் சீதைக்கு அந்த பழக்கமே கிடையாது எல்லாம் தீர்மானம் பண்ணி நிச்சயமா இந்த சீதை இல்லைன்னு முடிவு பண்ணார் அப்படின்னா சீதை இங்க இருக்கான்னு சொன்னாலே நாம இவங்க இடம் தேடியும் சீதை கிடைக்கலையே அப்படின்னா நம்ம இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு ஆஞ்சநேய சுவாமி அப்பதான் முக்கியமா நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதோ ஒரு தோல்வினாலோ அல்லது கஷ்டம்னாலோ நாம என்ன செய்யணும் நாம ஃபிளாஷ் பேக் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் இது இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு நாம அனலைஸ் பண்ணோம்னா ஓ தேவையில்லாம அவனை போய் விசாம அவனுடைய மனதை கொண்டுக்கணும் அதனால தான் அந்த கஷ்டம் வந்திருக்குன்னு நீங்க ரியலைஸ் எப்படி இருந்தா நமக்கு புண்ணியம் இல்லை அந்த புண்ணியம் இல்லைன்னா அதுக்கு நாம தான் காரணம்னு தோணும் அஞ்சய சுவாமி சீதை கிடைக்காததுக்கு என்ன காரணம்னா திரும்பி பார்த்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தெய்வ பலம் இல்லைன்னா இது மாதிரி குறைகள்லாம் ஏற்படும் காரியம் சாதிக்க முடியாது நம்ம தெய்வத்தெல்லாம் சேவிச்சுட்டு தானே வந்தோம் சூரியனை நமஸ்காரம் பண்ணோம் அப்பா அம்மா எல்லாரையும் சாமிக்கு புரிஞ்சிருச்சு தவறு பண்ணிவிட்டோம் எந்த பிரபுவான ராமன் நினைச்சு கிளம்பினோமோ அந்த ராமனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க எந்த ராமனுடைய மனைவியான சீதையை தேடி வருமோ அந்த சீதைக்கு ஜெகன்மாதாவான சீதைக்கு மனதினால ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அதனும் நமஸ்காரம் பண்ணாம பார்த்துட்டோம் எந்த ராமனுடைய கைங்கரத்துக்குன்னே தன் வாழ்வு நாள் முழுக்கவும் தியாகம் பண்ணி அந்த பரம பாகவதனான லட்சுமணனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணல இந்த தெய்வமான குறைவுக்கு தெய்வபலம் இல்லாம இல்ல ஆச்சாரியர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிருக்காங்க இந்த தெய்வபலம் நம்ம கிட்ட இல்லாததுனாலதான் நமக்கு சீதை கிடைக்கலன்னு லங்கையில இருந்தபடியே கைய கூப்பி இவர்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணலாம் நமஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதஸ்ரீ ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்ய நமோஸ்து சந்திராக்க மருத்ஜனேப்ய ராமனுக்கு ஒரு நமஸ்காரம் லட்சுமணனுக்கு ஒரு நமஸ்காரம் மனதால சீதாதேவிக்கு ஒரு நமஸ்காரம் பரமேஸ்வரன் முதலான தேவதைகளுக்கு எல்லாம் நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் திருமணம் அசோகவனங்கிற ஆட்சி அது நல்ல அசோகவனம் அங்கதான் இருந்தது ஆனா ஹனுமானுடைய கண்ணுக்கு ஏன் ஆகப்படலன்னா
தெய்வ பலம் இல்லாம இல்லையே என்ன பிரயோஜனம் நமக்கு எல்லாம் உள்ள தெய்வ பலம் போகவே போகலாம் சும்மா ஒரு நாளைக்கு கோயில் சுத்திட்டு சாசி சார் நீங்க சொன்னவே ஒரு நாளைக்கு பெருமாள் சுத்தின பெருமாள் சுவாசி பெருமாள் சுவாசி பெருமாளுக்கு கண்ணு இல்லைங்களா இவன் கண்ணு இல்லாம தப்பு பண்ணிட்டு பெருமாளுக்கு கண்ணு இல்லை தெய்வ பலம் போதுமா என்ன அப்படி புண்ணியம் பண்ணியிருக்கோம் என்ன தர்மத்தை பண்ணியிருக்கோம் நாம அவங்க எதிர்பார்க்கிறோம்னா அந்த அளவுக்கு நாம ஏதோ பண்ணியிருக்கோம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தர்மம் பண்ணியிருக்கணும் ஏதாவது பண்ணியிருக்கணும் நாம எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ணாம வெறுமனே என்னதான் எதிர்பார்க்க முடியும் வேற என்ன சம்பளம் எதிர்பார்க்க முடியும் அதனால ஆஞ்சநேய சுவாமிக்கு தெய்வ பலம் குறைவா இருந்தால் அதுவும் சேர்ந்தவனே அசோக பலம் சிந்தி உள்ளவனா சிந்திப்பாங்க அந்த அசோக பலம் உள்ள நுழையதா அங்கே ஐஸ்வரியமான சன்னிவேஷம் இதெல்லாம் போய் நான் பார்த்தேன் ஸ்ரீலங்கா போகும்போது நியூரேலியாக அதெல்லாம் அசோகவனம் இடம் இன்னைக்கும் பிரத்யட்சமாக பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இடத்துக்கு எங்கே தோணினாலும் ஒரு தனியாக தோணினாலும் ஒரு கருப்பு மண்ணாவே வரும் என்ன அந்த ஆஞ்சநேய சுவாமி லங்கையெல்லாம் எரிச்ச இடம் இந்த இடம் தான் அப்படிங்கிற அதாவது இன்னைக்கு கருப்பு மண்ணாவே வந்துருக்கு சீதையுடைய அலையும் சீதா அலையுமா இருக்கு ராமர் வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து இறங்கின இடங்குறாள் எப்படின்னா பார்த்தா இந்த சுந்தரகாலத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம இருக்கோ அதே நேரம் பார்க்குறோம் இன்னும் பார்க்க முடியும் சித்திரம் ஒரு நாள் பொய்யா போகாமே இந்த பொய்யா போனால் இத்தனை பேர் பாட்டு கேட்டுட்டு போய் நான் சொல்லிட்டு இருப்பேன் யாராவது என் கட்டியும் சொன்னால் யாராவது கேட்பேனோ அவன் பையன் யாரையும் ஏதாவது அவனை பற்றி போக மாட்டாங்க ஆனால் தெய்வத்துடைய சக்தி அதுவும் ஜீவனுள்ள காரியம் நடந்த சரித்திரம் அப்படி அந்த அசோக ஆச்சரியமான சன்னிவேஷம் அங்க சுத்தமான ஜலம் நிரம்பியிருக்கு ஆஞ்சநேயசுவாமி திருமணம் பண்ணால் இந்த சீதை இங்கே இருப்பாள் ஆனால் ஒத்தனைகளான பெண்கள் காலை மாலை சந்தியா காலத்திலே கைகால்களை சுத்தி செய்து கொண்டு தன் இஷ்ட தெய்வத்தையும் கணவனையும் வணங்குவார் அதனால சீதை இங்கே வரக்கூடும் என்று சொல்லி ஒரு வரத்துல தன்னுடைய குணமா மனச்சிரமனால் ஆஞ்சநேயசுவாமி அதே மாதிரி இவர் நினைச்சபடியே சீதை வராலாம் எப்படி இருக்கான்னால் வாழ்மீகி வந்திருக்கிறார் ராமனையே நினைச்சு 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 ஆகாரங்கள் இல்லையே தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது உடம்பெல்லாம் விழுந்து போச்சு கிருஷ்ணேன உத்தம வாசம் தான் ராமனை விட்டு பிரிஞ்ச அன்னைக்கு என்ன வஸ்திரம் தெரிஞ்சிருந்தாலும் அதே வஸ்திரம் உத்தமான வஸ்திரம் ஆனா கிழிஞ்சிடுச்சு உபவாசங்கள் இருந்து உடம்பெல்லாம் விளைச்சிருக்கு காட்டில் உள்ளதான பொழுதிகள் எல்லாம் விளைஞ்சி ராமனையே நினைச்சு கண்ணில விட்டு அந்த கண்ணிலமும் காட்டு புழுதியை படுத்தி சேர் பூசிய குணமாக இருக்கு எல்லாம் பார்த்த உடனே நிச்சயமா இதுதான் சீதே என்று தீர்மானம் பண்ண ஆஞ்சநேய சுவாமி இப்படி தன்னை வருத்திருக்காளே இந்த சீதையை அது வந்து என்ன நினைச்சாலும் ஆஞ்சநேய சுவாமி ராமன் சீதே சீதேன்னு அழகின உடனே என்ன நினைச்சா தெரியுமோ ஓ ராமன் காமி குளத்துக்கு எப்போ சீதே சீதேன்னு புலம்புறாளே நினைச்சாலாம் அதை வாபஸ் சாய்க்கிறார் ராமன் காமின்னு நினைச்சவே ராமன் காமி இல்லை கல்லஞ்சு காலம் இப்பேற்பட்ட சீதையை விட்டு இன்னும் ராமன் உயிரோடு இருக்கானே அதனால ராமன் காமி இல்லை கல்லஞ்சு இந்த சமயத்துல வால்மீகி ஒரு பொருத்தம் பார்க்கிறான் இது ராமனுடைய மனைவி சீதையா இருக்குமான ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்க்கிறான் ராகபோர்க திவை தேவி தஞ்சே யம சீதே கண்ண முடிந்த வண்ணமாக ராமனுக்கு சீதை பொருத்தால் சீதைக்கு ராமன் பொருத்தம் பார்க்கும்போது பரவாயில்ல சூப்பர் கச்சேரி கேட்கறாரு கச்சேரி கொஞ்சம் அவரை யாரும் சொல்ல கச்சேரி சார் கச்சேரி நீங்க எல்லாம் கடந்து கவனம் பேச நீ மாட்டேன் நான் கேட்டேன்
என்றெல்லாம் சொல்லி இந்த சீதைக்காதானே ராமன் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காள், கபந்தனை வதம் பண்ணினதோ வாலி வதம் பண்ணினதோ எல்லாமே இந்த சீதைக்கு அடையது இருக்கா, போதுமானா போறாது, இந்த மூன்று லோகத்தையுமே கொடுத்தாலும் சீதைக்கு போறாது, அப்பேற்பட்ட ஒரு என்னெல்லாம் வர்ணிச்சா பக்கத்துள்ளதானே அரக்கிகள்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. நமக்கு இப்ப டைம் இல்லை, ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்லுவோம். சுத்தியா அரக்கிகள்லாம் உட்காந்துருக்கல, ஒரு அரக்கிக்கு ஏகாட்சி மேகன்னா ஒரு அரக்கிக்கு கண்ணு ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கு, மற்றொரு அரைக்கு காது ஒரு காது தான் இருக்கு, இன்னொரு அரைக்கு பார்த்துட்டே வந்தா அதுக்கு மூக்க கணம் தூக்கி வாங்கி கொடுத்துருவாங்க. கண்ணு இல்லாம இருந்தோம்னா காது இல்லாம இருந்தோம்னா மூக்கு இல்லாம எப்படி இருக்க முடியும் சுவாசம் பண்றதுக்குன்னா, மூக்கு இருந்தா எங்க இருக்குன்னா தலையில இருந்துதான். மத்தகோ சுவாசனாசிகம் நம்ம ஊர்ல நெல் மிஷின் எல்லாம் பார்த்தோம்னா புகை இருக்குமே, அது மாதிரி புகைக்கு மாதிரி தலையில இருக்கா அவனுக்கு இவனா அரைக்கு எல்லாம் வந்துச்சுருந்தா. அதற்கு பிறகு ஹனுமானுக்கு மிகுந்த சந்தோஷம் தாங்களே. அந்த சமயம் அந்த சீதை அஞ்சு சுவாமி எங்க இருக்காரோ அந்த மரத்தில் இருந்து நிற்கிறார். அந்த சமயம் நடு ரிஷி ராவணன் சீதையுடைய ஒரு நினைவு வந்து சீதையை பார்ப்பதற்காக சுஷ்ராம பிரம்மகோஷாம்ச விராத்திரே பிரம்மரட்சசாமே ராத்திரி வேலையில ஒரு ரெண்டு அசந்தி மந்திரிகளையும் ரெண்டு அறக்கரடியும் தொடங்கி வைத்து அங்கிருந்து ராவணன் சீதையை பார்ப்பதற்காக நீ
அங்கே ராமன போய் சரணாகதி போய் அடைய வேண்டாம். எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கை கொடுக்கிறது கிடையாது. அப்பா அப்பா கூட ராமன சாதனா போடுவான் அவ்வளவு முடியாது. அதனால நீ ராமன போய் சரணாகதி அடைய மாட்டேன். என் பிரபுவான ராமனோட நட்பு கொண்டா மித்திரமோ பைகம் கத்தும் ராமஸ்தானம் பரிசோ. ஏன் சொல்ற தெய்வம் ராமன் தர்மம் தெரிஞ்சவன்டா விஜயஹாதி தர்மஜா சரணாகத வசனன் நீ வந்திருக்கே தெரிஞ்சா போறோம் நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கொள்வான். ராமனா உயிர் வாழணும்னு உனக்கு என்ன நின்றது ஏன்னா வேத மைத்ரி பவத்து என் ஜீவிதம் வச்சது உயிர் வாழணும்னு நினைச்சா ராமன் போய் நட்புக்கொள்வ ராமன் சொன்னாருக்கியா. நீ கை கூப்பினா போற கீழே விழுந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை. பிரசாதய சுத்தம் செய்யணும் ராமனை என் தபஸ் செலவழிச்சு உன்னை அழிக்கணும்னு சொன்னா பிரபு ராமனுக்கு ஒரு அனுமதி பெறணும். அது நான் இல்லைங்கிறதுனால உன்னை அழிக்க முடியாது இருந்திருக்கேன். மற்றொரு காரணம் உன்னை அழிக்கிறதுக்கு ராமனுடைய அம்பு பெட்டியிலையும் லட்சுமணனுடைய அம்பு பெட்டியிலையும் அம்பெல்லாம் சீரன் இருக்கு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம என்னுடைய தபஸை எதுக்கு வீணா போனேன்னு பாக்குறேன். மனநிலைக்கு இறங்கி வரல. அதனால இன்னும் ஒரு மாசம் பயன் தரேன். அதுக்குள்ள இந்த சீதையின் மனநிலைக்கு ஒத்து வரல என்று சொன்னா ரெண்டாவது மாசம் முதல் நாள் காத்தால டிஃபன் இட்லிக்கு சட்னி ஆச்சு சொல்லிட்டு சொன்ன உடனே பொருந்த அரைக்கெல்லாம் சுத்தி உட்காந்து ராவணம் பத்தாரம் பத்தாரம் சொல்லாம் சீதே ராவண கணனானே ராவண மறந்துரு அப்படின்னா மெட்டா கட்டி பாடாச்சு. அந்த சமயம் சீத கண்களங்கி அறிக்கைகள்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் நீங்க உங்க ராஜா ராவணனை கொண்டாடி பேசுமோ எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா என் பிரபுவான குறவா பேசாதீங்க. உத்தமிகளான பெண்கள் தன் கணவனை யாராலும் தவறா பேசினா பொறுக்க மாட்டான். ஆசிரு உன் பையன் ரொம்ப நாள பேச்சே வரல ஒரு குழந்தை யாரு வயசு எடுத்து குழந்தைக்கு பேச்சே வரல எங்க அம்மா மரியாதெல்லாம் பண்ணா எல்லாம் பண்ணா திடீர்னு ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அப்பாவை பண்ணி சாப்பிட்டுருக்கு இந்த குழந்தை என் முட்டாள் யார் அப்பாவை அஞ்சு லட்சம் பேசாமல் இருந்த குழந்தை அப்பா பற்றியே முட்டாளேன்னு சந்தோஷம் இருந்தாங்க. அம்மா என்ன சொன்னார் 15 வருஷமாக நான் தெரிஞ்சு சொல்ல முடியாத இந்த குழந்தை உடனே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தான் தெய்வ குலங்கிறாங்க. கணவனை தப்பா பேசினா தாங்க மாட்டாங்க. சொல்கிறா சீதே நீங்கள்லாம் என் பிரபுவான ராமனை தவறாக பேசாதீங்கோ. நான் ராமனை எப்படி அண்டிருக்கேன்னு தெரியுமா? எப்படி சூரியனையே சுமத்துல அண்டினாரோ, எப்படி சச்சிதேவி மகாபாகரி அண்டினாரோ, அருந்ததி நட்சத்திரையே எப்படி அண்டியிருந்தாரோ, அதே மாதிரி சந்திரன் ரோஹிணி சந்திரனையே எப்படி அண்டினாரோ, அகஸ்திய லோகாபுத்தருடைய எப்படி அண்டினாரோ, சுகன்ய சவணரையே எப்படி அண்டி இருந்தாரோ, சாவித்ரி சத்யவானையே எப்படி அண்டி இருந்தாரோ, ஸ்ரீமதி கபிலரையே எப்படி அண்டி இருந்தாரோ, தமயந்தி நலனையே எப்படி அண்டி இருந்தாரோ, கேசினி சகரனையே எப்படி அண்டி இருந்தாரோ, மதயந்தி சௌதாசனையே எப்படி அண்டி இருந்தாரோ என்று சொல்லி 11 உத்தமிகளுடைய பெயரை சொல்லி அதே மாதிரி என் பிரபுவான ராமனை நான் அண்டியிருக்கேன். அதனால என் பிரபுவான ராமனை குறைவாக சொல்லாதீங்கன்னு நானும் இத்தனை பேர் இருக்கும்போது 11 பேரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாலே ஏன்னு கேட்டால் உரையாச்சு. அது சொன்னாரான் இந்த 11 பேர்கள் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காலே பேராபத்து கஷ்டமான காலத்திலும் கணவனை விட்டு பிரியவே கவனம் விட்டு விடுவேன்.
இந்த சமயம் எழுந்து துக்கப்பட்ட சீதை இந்த நமக்கு இமாரி கட்ட ஏன் வந்தது ராமனையே நினைச்சு நினைச்சு புறப்படுத்தாதே என்ற தினம் ராமனை விட்டு பிரிஞ்ச உடனே இந்த கட்டமெல்லாம் வந்திருக்கு. பிரியாத்ன சம்பவே துக்கம் அப்பிரியாது அதிகம் பயம் ராமியாமிகே வீஞ்சந்தே அவஸ்தேஷம். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத மகான்கள் இருக்காரு, அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் வருத்தம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அது மாதிரி இந்த நிலையில இந்த மகான்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றேன். மகான்களுக்கெல்லாம் நமஸ்காரம் என்றால் சீதே 26வது சக்கரத்துல 27வது சக்கரத்துல சுப சமணங்கள்லாம் ஏற்பட்டு சக்கரத்தை சிரிக்கட்டேன்னு ஒத்தி பீஷ்மனுடைய பெண்ணு அவள் தான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லி தன் கனவை சொல்றாள். என்ன கனவு தெரியுமோ? அந்த கனவு சொன்னால் எல்லா அறைக்கெல்லாம் சேர்ந்துருக்காள். நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னா என்ன என்ன மற்ற அறைக்கலாம். இந்த சீதை ராமன் ராமன் சொன்னாலே அந்த ராமனை கனவு கண்டேன். அப்படியே ஆமா, எப்படி கனவு கண்டேன்? யானை தந்தத்தினால் அமையப்பட்டதான ஒரு விமானத்துல, ஆச்சரியமான விமானத்துல சீதே ராமனுடைய பக்கத்துல அமர்ந்திருக்கா, அந்த விமானத்தை போறது போல கனவு கண்டேன். வடக்கு திசை நோக்கி மங்கலமாக போவது போல கனவு கண்டேன். உங்க அழைக்க கேட்டா நம்ம ராஜா ராவண பாக்கி அடைந்தேன். பார்த்தேன் அப்படின்னு எப்படி பார்த்தேன்னா, தலையில நிலைமை எழுத வேண்டி எதிர்க்காத சாப்பிட்டு தெற்கு முகமா தெற்கு திசையை நோக்கி போறாங்க. இன்னொரு அழைக்க கேட்டார் நடந்தா வழி போனா நடந்து போவாரா, எருமை மாடு மேல ஏறி போறான். இதெல்லாம் கேட்டவனே சீதைக்கு சந்தோஷத்தை கொடுக்கையாவது. சீதை அப்பதான் மிகுந்த தன்னை நினைச்சு நினைச்சு துக்கப்படுறான். சராட்சசேந்திர சேவஜோனிஷம் ஏ திராவணஸ்ய பிரியம பிரியாஸ்தா சீதா கூட போயிருக்கலாம். புண்ணியம் இருக்கிறதுனால அந்த மரத்துடைய கலையை போய் முடிச்சா
தன்னுடைய எண்ணம் தன் உயிரை போக்கிக்கிறது எண்ணத்தோடு நிற்க உடனே அந்த சமயம் சீதையுடைய இடது கண்ணை எடுத்து சொல்ல எந்த கையெல்லாம் முடிஞ்சுதான் தாம் தாம் சீதை அப்படின்னா என்ன லங்காயில ராமாயணம் கேட்கிறது
என்னன்னு புரியல. அந்த சமயம் அந்த ஜாரியா ஜல சுற்றுதா அந்த அடையாளமா வச்சுட்டு மேல பார்க்கலாம். அஞ்சு சொல்லி அஜேஸ்வர பார்த்த உடனே ஒரு வருஷம் புரியலையா ஒரு குரங்கா இருக்கே அந்த குரங்க பார்த்துட்டோமே சொப்பனத்துல குரங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாளே. சொப்னோமயாயம் அந்த ராமன் நினைச்சு தூத்தன் நாளாம் அவள் பின்னாடி திரும்ப திரையை முன்னாடி பண்ணுவோம் பேச
பார்த்த உடனே ராமனுடைய மோதல விரல் ஞாபகம் வருது.
பக்கத்து வளர நான்கு விரலும் ஞாபகம் வருது. ராமனுடைய தீர்க்க பாகு வலது கை இடது கை ஆனந்தமயமான சரீரம் ஞாபகம் வருது. அப்படியே ராமனையே ஹிருதயத்தில் அப்படியே நினைச்சு ராமனையே நேர பார்ப்பது போல ஆரம்பிச்சு ஒரு நேரத்தில் நடக்கும் தொடர்ந்து அந்த ஜாமம் ஆங்காசனை பிரசாரம் விட்டுக்கொண்டு